62 வருட பாரம்பரியமிக்க இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை தலைச்சிறந்த திருமண நகைகளை 100% மனநிறைவுடன் வாங்க ஒரு சாய்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம், செய்தி சுருக்கம். 5,500 கோடி ரூபாய் கோயில் சொத்துகள் மீட்பு, முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் நடந்த திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் சமூக வலைதளம் மீடியாக்கள் மூலம் தவறான செய்திகள் பரப்புகின்றனர். அண்ணாமலை சொன்னால் கூட பரவாயில்லை, ஆனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அவருக்கு அமைச்சர் சேகர்பாபு தெளிவாக பதிலளித்துள்ளார். திமுக ஆட்சியில் இதுவரை 5,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துகள் மீட்கப்பட்டுள்ளன. பலர் மக்களை ஏமாற்ற நாடகம் ஆடுகின்றனர், பகல் வேஷம் போடுகின்றனர் என ஸ்டாலின் பேசினார். நான் பணிவோடு கேட்டுக்கிறேன், இதுவரைக்கும் 5,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் இடங்கள் சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்குன்னா அது திமுக ஆட்சி தான், அந்த திராவிட ஆட்சி தான். உள்ளபடியே அவங்களுக்கு பக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா திமுக ஆட்சியை பாராட்டணும். அந்த பக்தி இல்லை. அமைச்சர் பொன்முடிக்கு அமலாக்கத்துறை சம்மன். செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த ஜூலை மாதம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையில் முக்கிய ஆவணங்கள், வெளிநாட்டு கரன்சிகள் உட்பட 81,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், 41,90,00,000 ரூபாய் நிரந்தர வைப்பு தொகை முடக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. இந்த வழக்கின் விசாரணைக்காக வருகிற நவம்பர் 30 நேரில் ஆஜராகும்படி அமைச்சர் பொன்முடிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. வக்கீல்கள் குறித்து நேரு சர்ச்சை பேச்சு. திருச்சி சென்ட் ஜோசப் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக திருவிழா நடக்கிறது. அமைச்சர்கள் நேரு மற்றும் மகேஷ் திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டனர். விழாவில் அமைச்சர் நேரு பேசினார். வக்கீல்கள் பலரும் படித்திருப்பார்களோ இல்லையோ, பின்னால் பார்த்தால் 1,000 புத்தகம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்றார். நூல்களுடைய மதிப்பு என்பது ஒரு வக்கீல் நீங்கள் போனீங்கன்னா பார்த்தா தெரியும், அவன் படிச்சிருக்காங்க இல்லையா. பின்னால் பார்த்தீங்கன்னா 1,000 புத்தகம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நீதிமன்றத்தில் வந்த செய்தி. எனவே தான் இந்த புத்தகம் மிக முக்கியமான இடத்தை குறித்திருக்கிறது. வக்கீல்கள் குறித்து நேரு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. திமுக கொடிக்கம்பத்தை போலீசார் அகற்றுவார்களா? தமிழக பாரதிய ஜனதா இளைஞர் மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமரப்பிரசாத் ரெட்டி கூறியதாவது, சென்னை காணத்தூரில் அண்ணாமலை வீட்டு வாசலில் வைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தை 12:00 ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து போலீசார் அகற்றினர். அது தொடர்பாக நடந்த பிரச்சனையை மையமாக வைத்து என்னை கைது செய்தனர். திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு ஆள் திரட்ட அமைச்சர் உதயநிதி சேலம், கோவையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். திருச்செங்கோடு ஒன்றியம் பால்மடை சந்திப்பில் 60 உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியேற்றியுள்ளார். பாரதிய ஜனதா கொடிக்கம்பம் அமைத்தது தவறு என்று கூறி அதை அகற்றி நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் திமுக கொடிக்கம்பத்தை அகற்றுவார்களா, உதயநிதி மீது நடவடிக்கை எடுப்பார்களா? அதை செய்யவில்லை என்றால் போலீசார் ஒருதலை பட்சமாக நடக்கின்றனர் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். திருச்செங்கோட்டில் கொடிக்கம்பம் அமைக்க திமுக யாரிடமும் அனுமதி பெறவில்லை. அனுமதியின்றி கொடிக்கம்பம் அமைக்கக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் பதவியேற்ற அமைச்சர் உதயநிதி மதிக்காமல் செயல்படலாமா? அப்படி என்றால் அவர்களுக்கு மட்டும் தனி சட்டமா? எங்கள் மீதான வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றத்தில் நியாயம் கேட்போம் என்று அவர் கூறினார். பூத் கமிட்டி அமைக்க ஆள் பிடிக்கும் கமல் கட்சி. மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல் சமீபத்தில் 69 பிறந்த நாளை சென்னையில் பிரம்மாண்டமாக கொண்டாடினார். கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய கமல், அரசியலில் நமக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது, இனிதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது என்றார். விருந்து முடித்து ஊர் திரும்பிய நிர்வாகிகளுக்கு கமலுடன் ஒவ்வொருவரும் தனித்தனியே எடுத்துக்கொண்ட போட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அவர்களிடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் லோக்சபா தேர்தலுக்கு நிர்வாகிகள் தயாராகுமாறு தலைமை கேட்டுக்கொண்டது. அதில் முதல்கட்டமாக மாவட்ட வாரியாக பூத் கமிட்டி அமைக்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களில் போதுமான ஆட்கள் இல்லாமல் மாவட்ட செயலர்கள் திணறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓட்டுச்சாவடி வாரியாக போதுமான நிர்வாகிகள் இல்லாததால் பூத் கமிட்டி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. முடிந்தவரை ஆட்களை பிடித்து பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்குமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாநில தலைமை அறிவுறுத்தியுள்ளது.
மூல வைகையாற்றில் வெள்ளப்பெருக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. வைகையாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம் பகுதிகளில் பெய்த மழையால் மூல வைகையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடமலைக்குண்டு, வருசநாடு, மயிலாடும்பாறை பகுதி நீர்நிலைகளுக்கு வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகளும் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். வைகை அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. எக்ஸாம் எழுத வந்த மாணவி கணவர் கண்முன்னே கடத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அலசப்பள்ளியைச் சேர்ந்தவர் வேணுகோபால், வயது 22. அங்குள்ள கல்லூரியில் MBA படிக்கிறார். அதே கல்லூரியில் படிக்கும் 19 வயது மாணவியை காதலித்தார். இவர்களது காதல் விவகாரம் மாணவியின் பெற்றோருக்கு தெரிந்தது. மாணவியை கண்டித்ததுடன் கல்லூரிக்கும் அனுப்பவில்லை. அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடித்து வைத்தனர். காதலிக்கு திருமணமானதை அறிந்த வேணுகோபால் விரக்தியில் இருந்தார். வியாழனன்று மாணவிக்கு தேர்வு இருந்தது. கணவருடன் பைக்கில் காலேஜ் வந்தார். தேர்வு எழுதிவிட்டு மாலையில் இருவரும் வீடு திரும்பினர். பேரண்டப்பள்ளி அருகே காரில் வந்த வேணுகோபால் பைக்கை மறித்தார். அவருடன் 4 பேர் இருந்தனர். கணவர் கண்முன்னே 5 பேரும் மாணவியை கடத்தினர். அதிர்ச்சியடைந்த கணவர் அவசர உதவி எண் 100 அழைத்து தகவல் சொன்னார். அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் மாணவியை தேடி வருகின்றனர். 3 நாள் வேலை பார்த்தா போதும் சொல்கிறார் பில்கேட்ஸ். பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் பேசினார். AI எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனிதர்களின் வேலை வாய்ப்பை பறித்து விடாது, ஆனால் வேலை பார்க்கும் முறையை முற்றிலுமாக மாற்றியமைத்துவிடும் என்றார். AI தொழில்நுட்பத்தால் மனிதர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற நிலை மாறும். ஒருவர் வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டும் வேலை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். மெஷின்களே உணவு மற்றும் இதர வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் என கூறினார். AI மூலம் ஏற்படும் அபாயங்களில் தவறான தகவல் மற்றும் டீப் ஃபேக், பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், வேலைவாய்ப்பு சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து சமீபத்தில் பேசிய பில்கேட்ஸ் தற்போது AIக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தீப திருவிழா, பெண்கள் இழுத்த பராசக்தி தேர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீப திருவிழா 17 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தீப திருவிழாவின் 7 நாளான இன்று பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரோட்டம் நடைபெற்றது. பின்னர் பராசக்தி அம்மன் தேரை பெண்கள் மட்டுமே இழுத்தனர். தேர் 4 மாட வீதிகளில் உலா வந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனா்.